ஸோ ஹலோ, எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? நான் நல்லா இருக்கிறேன். இன்றைக்கு நான் எங்கே வந்திருக்கேன்னு சொன்னால், அபுதாபியில் இருக்கிற பெட் மார்க்கெட், அதாவது விலங்கு செல்லப்பிராணிகள் வளர்க்குற இடம் ஒன்று, செல்லப்பிராணிகள் விற்கிற இடம் ஒன்று தான் வந்திருக்கிறோம். இப்போ நானும் நினச்சிக்கொண்டு வந்தேன், இங்கே வந்து பார்த்தா நாய்க்குட்டி பூனைக்குட்டி அதுகள் தான் இருக்குன்னு சொல்லி. இங்கே வந்து பார்த்தா பயங்கரமானது நிறைய ஐட்டங்கள் இருக்குது. இதெல்லாம் செல்லப்பிராணியாக நினைக்கிற அளவுக்கு உள்ளுக்கு நிறைய ஐட்டங்கள் இருக்குது. நான் உள்ளுக்கு போயிட்டு பார்ப்போம் என்னென்ன இருக்குதுன்னு சொல்லி. சும்மா விலையிலும் விசாரித்து பார்ப்போம் எவ்வளோ மாதிரி விலை போகுது அப்படின்ட்டு. அவங்களுக்கு போயிட்டு பார்ப்போம், ஒன்றொன்றா காட்டுறேன். ஸோ தொடர்ந்து வீடியோ பாருங்கள், என்னென்ன மிருகங்கள் விலங்குகளை இவங்க செல்லப்பிராணியாக இங்கே வளர்க்குறாங்கன்னு சொல்லி உங்களுக்கு விளங்கும். நானே சொக்காகிட்டேன், ஏன்னா நானும் நினச்சிக்கணும் வந்து நாய்க்குட்டி பூனைக்குடி தான் இருக்கும் அப்படின்னு. உங்களுக்கு போயிட்டு பார்ப்போம் என்னென்ன இருக்குது. வெல்கம் டு கிரேட் கிரிகாலன் மேஜிக் ஷோ. அலைகடலான திரண்டு வந்து ஆர்ப்பாட்டமே இல்லாமல் இங்கு அமைதியாக அமர்ந்திருக்கும் என் ரசிக பெருமக்களே, உங்கள் எல்லோருக்கும் என் அன்பார்ந்த முதல் வணக்கம். வெளியில அக்னி வெயில் ஓவரா இருக்குன்னு உள்ள வந்த நீ ரொம்ப பேசுற, என்ன லுக்கு? என்ன வடையா, மசால் வடை மசால் வடையா, அருண் சுவை நாக்கில் உட்கார்ந்து நடனம் ஆடுது. இப்ப நீங்க ஒன்னு பாத்தீங்க, அதுல பேர் எனக்கு மறந்துருச்சு. அட்டுசான்னு சொல்லுவாங்க சிங்களத்துல, தமிழ்ல எனக்கு பேர் மறந்துருச்சு. ஸோ அது ஒரு ஐட்டம். இன்னொன்று ஐட்டம் காட்டுறேன், இதுவும் நீங்க செல்லப்பிராணியா வளர்க்குற ஐட்டம் தான். என்ன நீங்களே பாருங்க, பார்த்தா விளங்கு. எந்திரிச்சு மூஞ்சிய காட்டினாத்தானா அண்ணன் சம்பாதிக்க முடியும். ஐயா 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 வாங்க, ஐயா ஐயா வாங்க 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 ஐயா, கிங் கோப்ரா ஐயா. பாம்பு இங்க இங்க பாம்பும் செல்லப்பிராணியா வளர்க்குறாங்க. இந்த அளவில் லோஸில் எவ்வளோ இடம் இருக்குன்னு தெரியும். ஆனால் இங்கே பாம்பும் விற்கிறது இருக்குது, அதுக்கான ரெஜிஸ்டர் அப்படின்னு பண்ணி தான் வாங்கணுமா. பாம்பும் விற்கிறது இருக்குது. ஸோ ரெண்டு ஐட்டம் காட்டினேன். நாங்கள் எங்கட நாட்டில் செல்லமாக வளர்க்காத ரெண்டு விருங்கள் காட்டினேன், வளர்க்குறாங்க தெரியும். எங்கட நாட்டில் ஆனால் இந்த கட்டுசாலாம் வளர்க்குறது லோப்படி குற்றம், அது வளர்க்கல. நான் கண்டிக்கிறேன், லோப்படி குற்றம். ஸோ ரெண்டு ஐட்டம் காட்டியாச்சு. இப்போ இன்னொரு ஐட்டம் காட்ட பார்க்குறேன், அதுவும் எங்க நாட்டில் நான் நினைக்கிறேன் லோபாடி வளர்க்கேரா, இங்கான விற்கிறது இருக்குது. அதுவும் என்னன்னு பாருங்களே. வாவ், என்னாண்டு ஆமை. ஆமையும் நிறைய ஐட்டம்ஸ் இருக்குது. நான் இப்போ காட்டினது ஒரு ஐட்டம், இது ஒரு ஆமை ஐட்டம். இன்னொரு ஐட்டம் நான் காட்ட போறேன், அது என்னன்னு நீங்களே கண்டுபிடிங்க. உங்களுக்கு தெரிஞ்சா என்னன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்க, பாப்போம் உங்களுக்கு தெரியுமான்னு சொல்லி. என்ன ஐட்டம்? எனக்கும் தெரியா சரியா பாருங்க, உங்க விலங்குதான் ஊக்கிங் காணா முடியும் காணா இருக்கு இருக்கு பேச்சு சத்தம் கேக்குது வாய காணா மூஞ்சி இங்க இருக்கியா? காய்ஸ், இப்ப இதுக்கு ஒரு ஐட்டம் இருக்குது. நானும் தேடுற மிச்ச நேரமா என்னாண்டு கண்டுபிடிச்சுக்கொள்ள இயலாம இருந்துச்சு. கடைசியில பார்த்தா இவர் தொங்க லேக்கிறாரு பாருங்க ஐட்டம். இவர் என்னண்டா ஒரு பள்ளி ஐட்டம் ஒண்ணு பார்த்தா விளங்குது. முன்னுக்கு போனோம்டா பேர்ட்ஸ் எல்லாம் விற்கிற ஒரு ஷாப் ஒன்று இருக்குது. அது உள்ளுக்கு போயிட்டு பார்ப்போம் என்ன மாதிரி பேர்ட்ஸ் எல்லாம் இருக்குது. எங்கள் நாட்டில் இருக்கிற பேர்ட்ஸ் இருக்குதா, இல்லாட்டி வித்தியாசமான பேர்ட்ஸ் இருக்குதா, அங்கேயும் பயங்கரமான பேர்ட்ஸ் இருக்கா, கழுகலாக இருக்கான்னு சொல்லி போயிட்டு பார்ப்போம். பேர்ட் ஷாப், பேர்ட் ஷாப்புக்கு வந்துட்டேன். ஃபெஸ்ட்டுக்கே நான் உங்களுக்கு வயசு போன கவலையாக சோகமாக இருக்கிற ஒருத்தரை காட்டுறேன் பாருங்க. அவர் வெளியே தான் இருக்கிறார், அது பார்த்தா வேலை அவர் வெளியே சோகமாக அப்படியே உட்காந்து இருக்கிறாரு. வெளியே தான் இருக்கிறாரு, சோகமாக இருக்கிறாரு. ஏவோ தெரியா காய்ச்சல் போல இருக்குது. என்னமோ சொல்கிறாரு, என்னமோ சொல்கிறாரு, என்ன நீங்களே கேட்டு உங்களுக்கு விளங்குனா பாருங்க. சொல்லு சொல்லுடா. நான் சாதாரண ரவுடி இல்லை, மிகப்பெரிய ரவுடின்னு காட்டுறதுக்காகத்தான் வாண்டடா வண்டியில் ஏறி வந்தேன் சார். சினங்குண்ட சிங்கத்தை சிறையில் அடைச்சிங்கன்னா அது செல்லையே செதச்சிரும் பரவாயில்லையா? I'm very happy. Start music. Thank you.
நீங்க எம்ஜிஆர் மாதிரி நல்ல கலரா இருக்கீங்க, சும்மா தக 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 தகனு மின்றீங்க. எம்ஜிஆர் மாதிரி? ஆமா. கலரா? ஆமா. நானு என்ன லுக்கு? அப்படியே கண்ணை புடிங்க தின்னு முடியும் முகரைய பாரு. தாளத்தில் வா தக்கதிமித்தா, என்ற தாளத்தில் வா தக்கதிமித்தா. காதில் மெல்ல காதல் சொல்ல, காதில் மெல்ல காதல் சொல்ல, காதில் மெல்ல காதல் சொல்ல. சா 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 அந்த காலம் வந்த ஒவ்வொரு வெரைட்டிஸ் ஒவ்வொரு கண்ட்ரிஸ் இது கொண்ட லவ் பேர்ட்ஸ் பேர்ட்ஸ் தான் பார்த்துக்கணும். நீங்கள் இந்த பார்க்குறீங்கன்னா ஒரு சின்ன வகையான குருவி உண்டு. பார்த்தீங்கன்னா ஒரு எங்கிட்ட சுண்டு விரல் சைஸ் தான் இந்த குருவிகள்லாம், ஒரு விரல் தான் சைஸ் தான் இருக்குது. கேமராக்கு எப்படி வேணாமல் தெரியும், ஆனால் சின்ன சரி சின்னதாக தான் இருக்குது. கீழே வந்தால் இன்னொருத்தடிக்கிறாரு கிளி மாதிரி இருக்குது, ஆனால் கிளி இல்லை. ஒரு இன்னொரு லவ் பேர்ட்ஸ் ஃபேமிலி தான். அப்படியே மேலே போனீங்கன்னா இன்னொரு ஐட்டம் இருக்கிறார், இது சின்ன ஐட்டம் அப்படியே. இது சின்ன குருவி ஒன்று தான். இன்னொருத்தர் மஞ்ச கலர் டான்சர்லாம் போட்டு காட்டினாரு, இவர்த வேலை 10,000 திராமா, 10,000 திராம்னா ஆல்மோஸ்ட் 5 லேக்ஸ், 5 லேக்ஸ் ஸ்ரீலங்கன் ருபீஸ் இவர்த வேலை. இவர் இப்படி இருந்ததுக்கு விளாட்டு ஆள் இல்லை, 5 லட்சம் பெருமதியான ஆள் இவர். இவருக்கும் அவருக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் சொன்னால், இவர்கிட்ட கொஞ்சம் எலோவிஸ் கலர் ஒன்று இருக்குது, இவர்கிட்ட அந்த எலோ கலர்னால இவர் கொஞ்சம் விலை கூட. 5 லேக்ஸ் ஸ்ரீலங்கன் ருபீஸ்னா கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள் எவ்வளோ விலைண்டு, இவர் அவ்வளோ வேர்த்து உள்ளவர். இப்போ நான் உங்களுக்கு இன்னொரு ஐட்டம் ஒன்று காட்ட போகிறேன். இது என்னன்னு சொன்னால் பார்த்தீங்கன்னா எலி, எலியும் அது சின்ன டிஃப்ரெண்ட்டான எலி, கலர் கலராக அடிக்குது. எவ்வளோன்னு கேட்டிங்கன்னா ஒரு எலி 40 கிராம், அதாவது கிட்டத்தட்ட 300-400 கிலோ
1000 ரூபா அமௌண்ட் வருது. ஒரு எலி, ஒரு எலியா? இப்போ பார்த்தா வேலை அந்த எலியில. மீது வெற்றி வந்து என்னை சேரும், அதை வாங்கி தந்த பெருமை எல்லாம் என் ஒண்ணு இல்ல. சும்மா பேசிக்க காட்ட போற ஐட்டம் வந்து ஸ்ரீலங்கால ஈக்கிற ஐட்டம் தான். ஆனா இந்த ஐட்டம் இவ்வளோ விலையா அப்படின்னு யோசிச்சீங்க, அது என்னது? பூனை. இந்த பூனோட விலை எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா, சும்மா கெஸ்ட் பண்ணி பாருங்க, 50,000 ரூபீஸ். என்னோட விலை. இன்னொன்று, இங்கே பூனை நாய் வளர்க்குறேன்னா நாங்கள் லைசன்ஸ் வேணுமா? அந்த லைசன்ஸ் இருந்தால் தான் நாய் பூனை வளர்க்க வேணும். பேர்ட்ஸுக்கு ரெபேட் இடியலுக்கெல்லாம் தேவை இல்லையா? இப்படி தான் இருக்குமா அந்த லைசன்ஸ்? இப்படி தான் இருக்கு இன்ஸ்டால் அந்த லைசன்ஸ். இந்த மாதிரி பாஸ்போர்ட் மாதிரி புக் ஒன்று தருவாங்க, இது இருக்கணும். நாங்கள் இதில் அதுக்கு ஏன்னா செக்அப் அது இது போனால் அது இது மாதிரி ஃபீல் பண்ணி தருவாங்க. நாங்கள் இது கட்டாயம் இருக்கணுமா? எனிமல்ஸ், அதாவது நாய் பூனை வளர்க்குறதுக்கு இது மாதிரி இது ஒன்று எனக்கு வேணும். மற்ற மிருகங்கள் வளர்க்குறதுக்கு அப்படி ஒன்று தேவையில்லையா? நாய் பூனை வளர்க்குறதுக்கு தேவையா? ஸோ இன்னும் ஐட்டம் இருக்கு, வாங்க நாங்கள் இன்னும் சுற்றி பார்ப்போம் என்னென்ன வேறு என்ன வித்தியாசமாக என்ன சார் இருக்கு. இந்த அம்மா தான் அந்த வீட்டுக்கு மெயின், டெல்லியில போய் படிச்சுட்டு வருது. இப்போ நாங்கள் எங்கே வந்துக்கிறோம்டா? ஃபிஷ் ஷாப் ஒன்றுக்கு வந்துக்கிறோம். அங்கே வந்துட்டு இங்கே வந்துட்டு 20 திராம்லேருந்து 100 திராம், 150 திராம், 200 திராம் வரைக்கும் ஃபிஷ்ஷஸ் இருக்கு. அதாவது 200 ரூபா, 300 ரூபா, 500 ரூபா, 1000 ரூபா, 5000 ரூபா, 10,000 வரைக்கும் ஃபிஷ் இருக்குது. ஸோ இவரோட பேர் என்ன? ட்ராகன் ஃபிஷ். அவரை பார்த்தாலே விலங்கு அவருக்கு ட்ராகன் பேர் வச்சுக்கிறாங்க. வந்து இது மேலே இன்னொன்று பார்த்தீங்கன்னா, இவரோட இன்னொரு தாய்க்கிறாரு, அவரும் கொஞ்சம் விலை தானா? மஞ்சள் மீன் இருக்குன்றான், வாழை மீன் இருக்குன்றான், நெய் மீன் இருக்குன்றான், நெத்திலி மீன் இருக்குன்றான், கெண்டை மீன் இருக்குன்றான், கெளுத்தி மீன் இருக்குன்றான், இவ்வளவு ஏன் சொரா மீன் முதற்கொண்டு இருக்குங்கிறான். ஆனா நீங்க கேட்ட ஜாமீன் மட்டும் இல்லைன்ட்டாங்கண்ணே, கடல்லே இல்லையா?
பக்கவாக்கரை வந்துட்டு கோல்ட் ஃபிஷ் ஐட்டம் உண்டு. இதுக்கு பேர் என்னண்டா ஒரண்டா கோல்டா. கோல்ட் ஃபிஷ் உங்களுக்கு பார்த்தா விளங்கும். தலையில் ஒரு ஃப்ரீடம் ஒன்று மாதிரி இருக்குது. அதுவும் இங்கே இருக்கிற ஒரு எக்ஸ்பென்சிவான ஃபிஷ் ஐட்டம் ஒன்று தானா? அதுவும் ஆல்மோஸ்ட் 5000 to 6000 ருபீஸ் ஸ்ரீலங்கன் ருபீஸ் ஆகும். இங்கே 100 to 150 ருபீஸ் டிராம்ஸ் மாதிரி போஸ்ட் ஆகுது. அது இப்போ கடைசியில் பூனை நாய்க்கே வந்துட்டோம். இங்கே நாய் ஐட்டம் பூனை இருக்குது. நாயின்னு சொன்னால் நாய் முறைச்சி பார்க்குது பாருங்கள். நாய் சொல்லாதுன்னு சொல்லி ஸோ இவங்களும் சரியான எக்ஸ்பென்சிவான டோக்ஸ் அண்ட் ஹெட்ஸ் இருக்கீங்க. நான் அப்படியே நார்மலாக காட்டி கொண்டு போகிறேன். இப்போ நீங்கள் பார்த்து கொண்டு இருக்கிற நாயோட விலை என்னன்னு சொன்னால் நம்ப மாட்டீங்க. இங்கே விலை 20,000 திரம். அதாவது ஸ்ரீலங்கா விலை ஆல்மோஸ்ட் 1,000,000 10,00,000. இந்த நாயுட விலை 10,00,000. இந்த நாயில் அப்படி என்ன விசேஷமாக இருக்குன்னு எனக்கு தெரியா. பார்த்தா விலங்கும் 10,00,000 இந்த நாயுட விலை ஸ்ரீலங்காவில். இங்கே 20,000 திராமா. உங்க மனசுக்குள்ள மரண பீதி இருக்கிறது என் கண்ணுக்கு கண்ணாடி மாதிரி அப்படியே தெரியுது. அதே பீதி என்கிட்ட ஹெவியா இருக்குதான். சோ காய்ஸ், நான் உங்களுக்கு அபுதாபியில் உள்ள பெட் மார்க்கெட், அதாவது செல்ல பிராணிகள் சந்தைக்கு தான் கூட்டு வந்து காட்டினேன். உள்ளுக்கு போயிட்டு போனா ஒரு மினி ஜூ ஒன்று உள்ளுக்கு போன ஃபீலிங் ஒன்று வந்துச்சு. உள்ளுக்கு என்னென்ன இருக்குதுன்னு நீங்களே பாத்தீங்க. ஸ்ரீலங்காவில் எல்லா உட்டும் இல்லை. ஸ்ரீலங்காவில் சில ஐட்டம்க்கு லைசனே இல்லை. எங்களுக்கு ஆமை கடுசா அதெல்லாம் விற்கலாம். அதெல்லாம் வளர்க்கலாம் ஸ்ரீலங்காவில். பள்ளி அது மாதிரி பாம்பு அது மாதிரி நிறைய ஐட்டம் இருந்துச்சு. சின்ன மினி ஜூண்டுக்குள்ளே போன ஃபீலிங் ஒன்று இருக்கு. ஸோ தேங்க்யூ. வீடியோ ஃபுல்லாக வாட்ச் பண்ணியிருந்தா தேங்க்யூ வெரி மச். தொடர்ந்து எங்களை சப்போர்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணல சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோ விரிச்சு பிடிச்ச விருப்பமாக இருந்தால் லைக் பண்ணுங்கள். நாங்களும் சின்ன சில்ல பிராணி எங்களை சத்துவும் செல்ல பிராணி ஒன்று வாங்கினார். அவர் என்ன வாங்கினார் நான் காட்டு என்ன வாங்கினாயின்னு முயல் குட்டி வாங்கினார். முயல் வளர்க்குறதுக்கு ஒன்று கருப்பு ஒன்று வரல. ரெண்டு முயல் குட்டி நாங்களும் வாங்கினோம். இங்கே முயல் குட்டியெல்லாம் வளர்க்குறதுக்கு லைசன் தேவையில்ல. ஆனால் டாக்ஸ் அண்ட் கெட்ஸ் வளர்க்குறதுக்கு இங்கே ஒரு சின்ன லைசன் ஒன்று மாதிரி வேணும். என்னத்துக்குன்னா நீங்கள் மெயின்டைன் பண்ணணும், கிளினிக்கு சரியாக போகணும், அதை ஃப்ரீயாக வச்சுக்கொண்டு மெயின்டைன் பண்ணுறதுக்காக அப்படி லைசன் இருக்குது. அந்த லைசனை உங்களுக்கு காட்டினேன். ஸோ நான் நினைக்கிறேன் வீடியோ உங்களுக்கு எல்லாத்துக்கும் சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருந்திருக்கும். தொடர்ந்து வீடியோஸை பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல். ஜெஸ் காய், குட் பை.